இலங்கையில் மேலும் குறையும் பால் மாவிலை எட்டப்பட்டது இணக்கம். மே 1 முதல் குறைவடையும் முட்டையின் விலை. கோட்டா கோகம முக்கிய நபர் தற்கொலை. இந்தியா இலங்கை படகு சேவை அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. பால்மாவின் விலையை எதிர்காலத்தில் மேலும் குறைப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள பிரதான பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் இதற்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்த இணக்கம் வெளிப்படுத்தப்பட்டதாக நலின் பெர்னாண்டோ முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான அறிக்கை விரைவில் வர்த்தக அமைச்சருக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இனி வரக்கூடிய நாட்களில் பால்மாவின் விலை குறைவடையும் பட்சத்தில் அது 400 தொடக்கம் 500 வரையில் குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விலையிலும் குறைந்த விலையில் முட்டைகளை மே 1 தேதி முதல் நுகர்வோருக்கு விற்பனை செய்ய முடியும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் முட்டையின் விலை இன்னும் குறையும். டிசம்பர் மாதவளவில் முட்டை ஒன்றை 25 அல்லது 30 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பண்டிகை காலகங்களில் ஆக கூடுதலான விலைக்கு முட்டையை விற்பனை செய்த 700 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 6000 சிறிய சுற்றுவளைப்பு தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என அந்த அதிகார சபையின் தலைவர் ஷாந்த் கிரியல்ல தெரிவித்துள்ளார். காலிமுக தொடரில் போராட்டத்தில் முக்கிய உறுப்பினராக செயற்பட்ட புத்தி பிரபோத கருணாரத்ன என்ற இளைஞன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போராட்ட காலத்தில் முன்னிலையில் நின்று போராட்டத்திற்கு பலமாக விளங்கிய இந்த சிங்கள இளைஞன் கடிதம் மூலம் கடைசி ஆசையை குறிப்பிட்டு விட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் இறப்பதற்கு முன் எழுதிய சந்தேகிக்கப்படும் கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டத்தில் முக்கிய உறுப்பினராக செயற்பட்ட புத்தி பிரபோத கருணாரத்ன என்ற இளைஞன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இன்றைய நாளில் பெரும் அதிர்வலைகளை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ளது. நாளைய தினம் நான் தனியாக வாவது வீதிக்கு இறங்குவேன். இவர்களுடன் கத்தி கூச்சலிட்டு பிரயோஜனமில்லை. முடியுமானவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியிறங்கி தனியாவது போராட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புத்தி பிரபோதாவின் திடீர் மரணம் குறித்து ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் அவரது முகப்புத்தகத்தில் பதிவொன்றினை இட்டுள்ளார். அவரது பதிவில், முதல் போராட்டக்காரர் மரணம். காலிமுகத்திடல் போராட்டத்தை ஆரம்பிப்பதில் முக்கிய பங்காற்றியவரும் கோட்டாகோ கிராமத்தின் ஸ்தாபக உறுப்பினருமான புத்தி பிரபோத கருணாரத்ன தற்கொலை செய்து கொண்டார். கோட்டாகோ கிராமத்தில் முதல் சிறிய குடிசியை கோட்டியவர் போராட்டத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரே புத்தி பிரபோத. புத்தி பிரபோத கருணாரத்ன மே 9 தாக்குதலின் போது நாட்டை பற்ற வைத்ததில் முக்கிய பங்கு வகித்தார் என்றவாறாக சனத் நிசாந்த் இதன்போது தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் படகு சேவையை ஆரம்பிப்பதற்கு தேவையான அனுமதிகளை வழங்கியுள்ளதாக கப்பல்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கம் குடிவரவு மற்றும் குடியகல்வர் திணைக்களம் மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகளுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் காங்கேசந்துறை துறைமுகமானது மே முதல் வாரத்தில் படகு சேவை தயாராக உள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான படகு சேவைகள் ஏப்ரல் 29 தேதி ஆரம்பமாக உள்ளதாக முன்னே அறிவிப்பின்படி திட்டமிடப்பட்டிருந்தது. புதுச்சேரியிலிருந்து காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு ஏப்ரல் 29 தேதி படகு வரல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் குறையும் பால் மாவிலை எட்டப்பட்டது இணக்கம். மே 1 முதல் குறைவடையும் முட்டையின் விலை. கோட்டா கோகம முக்கிய நபர் தற்கொலை. இந்தியா இலங்கை படகு சேவை அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு.